பெண்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது 30% பிரச்சனைகள் பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளால், 30% ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகளால், தோராயமாக 30% இருவருக்குமே உண்டான பிரச்சனைகளாலையும், 10% காரணங்களே இல்லாமையும் குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைன்னு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, கர்ப்பப்பை வளரலை, கர்ப்பப்பை சின்னதாக இருக்குது அப்படின்னு பல காரணங்கள் வந்து கர்ப்பப்பையை வந்து நம்ம வந்து குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனைக்கு காரணமாக சொல்கிறோம். ஸோ கர்ப்பப்பை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இவங்களுக்கு வந்து கருமுட்டப்பை, ஓவரி, இவங்களுக்கு வந்து கருக்குழாய், ஃபெலோப்பியன் டியூப் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கேற்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு வந்து கரு தரிக்கிறது எல்லாமே வந்து கருக்குழாயில் தான். இப்போ கருமுட்டைகள் வந்து கருமுட்டைப்பையிலேருந்து விடுபட்டு கருக்குழாய்க்குள்ளார போகுது. ஆண்களோட உயிரணுக்கள் கர்ப்பப்பை வாயிலாக போய் கருக்குழாய்க்கு போய் இரண்டுமே ஒன்று சேர்றது கருக்குழாயில் தான். ஸோ கருக்குழாயில் ஒன்று சேர்ந்து கருவாக உருவாகிற அந்த கரு 2 நாட்கள் கழித்து கர்ப்பப்பைக்குள்ளார வந்து ஒட்டி வளர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த டெஸ்ட்யூப் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா, கரு முட்டைப்பையில் இருக்கிற கரு முட்டைகள் எல்லாம் எடுத்து சேகரித்து, கணவரோட உயிரணுக்கள் எல்லாம் எடுத்து சேகரித்து கருவாக்குறது எங்களோட இந்த ஐவிஎஃப் இக்ஸி லேபில். மறுபடியும் அந்த கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துகிறோம். ஸோ நம்ம செயற்கையாக வந்து ஒரு டெஸ்ட்யூப் பேபி லேபில் என்ன பண்ணுறோமோ அதுதான் இயற்கையாக வந்து கருக்குழாய் செய்யுது. ஸோ இந்த கருக்குழாய் இவ்வளோ முக்கியமாக இருக்கக்கூடிய பங்கில் வந்து இதில் ஏதோ ஒரு சின்ன அடைப்பு இருந்தாலோ இல்லை கிருமி தாக்கம் இருந்தாலோ இது வந்து கருவை வந்து உருவாக்குறதுக்கு முடியாமல் போயிடுது. ஸோ இதில் வந்து எல்லா நேரத்துலேயும் வந்து நம்ம வந்து கருக்குழாய் செயல் இல்லை கருக்குழாயில் வந்து அடைப்பு இருந்ததுன்னா இருக்கக்கூடிய ஒரே சிகிச்சை நம்மளுக்கு, ஒன்று அந்த அடைப்பு நம்ம விடுபடணும், அப்படி இல்லைனா வந்து டெஸ்ட்யூப் பேபி ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை கருதரித்தல் முறை தான். ஸோ இந்த கருக்குழாயில் இருக்கக்கூடிய இந்த அடைப்பை வந்து எப்படி நம்ம வந்து விடுபடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று இது வந்து ஒரு சின்ன அடைப்புனால உருவாகியிருக்கலாம். ஏற்கனவே அவங்க பண்ண ஒரு டிஎன்சி ப்ரொசீஜர்னாலேயோ இல்லை ஒரு குழந்தை பிறந்தப்போ ஏற்பட்ட ஒரு சின்ன அடைப்புலேயோ இல்லை சிசரேனோ மற்ற சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது ஏற்பட்ட அடைப்புகளால் கருக்குழாயில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிருமி தாக்கம்ன்றது இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று டியூபர்க்ளோசஸ்னாலேயோ இல்லை மற்ற பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்னாலேயோ கருக்குழாய்க்கு சேதம் அடைஞ்சிருக்கலாம். ஒரு சின்ன ஸ்ட்ரிக்சர் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை அடைப்பு ஏற்பட்டிருந்தாலோ இது வந்து இவங்களோட மாதவிடாய் வந்து 6வதுலேருந்து 8வது நாள் வந்து நம்ம ஹிஸ்ட்ரோ லாப்ரோஸ்கோபி மூலிமா வந்து விடுபடுத்த முடியும். ஸோ இந்த கருக்குழாய் அடைப்பு விடுபடுறதை வந்து நாங்கள் லைவாக வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம், எங்களோட ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தோட வீடியோவில். ஸோ இதை உலக லெவலில் வந்து பல பேர் பார்த்து இதனால் பயனடைந்து கருக்குழாய் அடைப்பு வந்து விடுபட்டு இப்போ வந்து கருத்தரிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான தம்பதிகள் குழந்தையின்மைக்கான காரணத்தையும் அதற்கான தீர்வு முறைகளையும் அறிந்து பயன்பெற்றுள்ளனர். என்னுடைய பேர் நவலாம்பியாதேவி விமலச்சந்திரன். நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறேன். டாக்டர் சரவணன் சார் வந்து செமினார் ஒன்று நடத்தினார், அதில் நான் கலந்து கொண்டேன். அப்போ தான் சாரோட தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாங்கள் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வந்து நாங்கள் அண்டிய சார் எங்களோட தொடர்பு கொண்டு ட்ரீட்மெண்ட் தொடங்கிட்டேன். நாங்கள் கல்யாணமாகி 11 வருஷம் ஆகுது. நாங்கள் ஸ்ரீலங்காவிலேயும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துனாங்க, அது சரியாக சக்ஸஸ் ஆக இல்லை. இங்கே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்துருக்கிறோம். இல்லை ஸ்ரீலங்காவோட அப்படியே இங்கே மெடிசின் அதுகளெல்லாம் சயின்டிஃபிக்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் அதுகளெல்லாம் கூட தானே. மற்றது இங்கே கூட பேஷண்ட்டை கவனிக்கிறாங்க, கேர் எடுத்து பார்க்குறாங்க, இன்ஜெக்ஷன் மெடிசன் எல்லாம் கண்டினியூவாக தந்து கொண்டிருக்கிறாங்க. சக்ஸஸ் ரேட்டும் கூடவாக இருக்குது. ஸ்ரீலங்காவிலேருந்து நாங்கள் மார்ச் மாத கடைசியில் வந்து நாங்கள் ஏப்ரல் மாதம் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து சரையும் இடத்தையும் மீட் பண்ணாங்க. 17ஆம் தேதி வந்து நாங்கள் 17ஆம் தேதியே இதுண்டாச்சு. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அவை மூலமாக தங்கியிருக்கிறோம். 18ஆம் தேதியே எங்களுக்கு டெஸ்டிங் எல்லாம் தொடங்கி எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்ததால் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகலாம்ன்ற மாதிரி டாக்டர் ஆலோசனை கூறினார். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்போ 18ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கன்சீவாக இருக்கிறோம். மேடம் தான் எங்களுக்கு ஒரு கோட் மாதிரி.
மற்ற ஆஸ்பத்திரியில் இப்படி ட்ரீட்மெண்ட் செய்து கவனமாக பார்க்க இது இல்லை. இங்கே வந்து கவனம் எடுத்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு டைமுக்கு நேரத்துக்கு எல்லாம் அது சிறந்த முறையில் வைத்தியம் செய்திருக்காங்க. ஏஆர்சி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் சரவணன் லட்சுமணன் இலங்கையில் கலந்து கொண்ட கருத்தரங்கில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். கலந்து கொள்ள இயலாதவர்கள் தங்களுக்கு சென்னையில் மருத்துவரை சந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதற்கிணங்க முன்பதிவு பெறுவதற்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும், 0777-360-850. ஸ்ரீலங்காலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு மேரி பண்ணி பெண்ணி 2 வருஷம் குழந்தை இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் காட்டி ரீக்மெண்ட் எடுத்து ஒரு டவுன் சக்ஸஸ் ஆகலை. சேர் பிரச்சனை இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு இவரைக்கு சந்திக்கலாம்னு சந்திச்சு ஒரு இதில் மீட்டிங்கில் வந்து கதைச்சு நாங்கள் அங்கே போய் நேரடியாக சந்தித்து நல்ல மாதிரி எங்களுக்கு அந்த பேசினதுகளெல்லாம் பிடிச்சி விருப்பப்பண்டி நாங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியாவுக்கு 5/7/2017 வந்த நாங்கள் எல்லாம் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மருந்துகளெல்லாம் தந்து எங்களுக்கு தொடங்கி செய்து இப்போ நாங்கள் கொன்சீவாகி இருக்கிறோம். 1 மாதம் ஆகுது. எங்களை நல்ல மாதிரி மிளகும் சேர் நல்லா கவனித்து நல்லா நாங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தோண்டு ஆதரித்து நல்ல மாதிரி அன்பு ஆதரவாக எங்களுக்கு அந்த வைத்தியத்தை நல்லா செய்து விட்டவங்க நல்ல மாதிரி அவங்களுக்கு நாங்கள் மறக்க முடியாத ஒரு தேங்க்ஸ் நன்றி கடமையாகவும் இருக்கிறோம். எங்களை நல்ல மாதிரி கவனித்து பார்த்து விட்டவங்க நாங்கள் இன்னும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனையோ பேர் பெறலாம். நல்ல மாதிரி கவனித்து நல்ல மாதிரி பார்க்குறாங்க. வந்து இந்த ரீக்மெண்ட் எல்லோரும் சந்தோஷமாக வந்தெடுத்து சக்ஸஸ் ஆகி சந்தோஷமாக நான் ஊருக்கு போவேன்.